தமிழக எம்பிக்கள் குழு சென்னையில் முதல்வர் கருணாநிதியை சந்தித்துவிட்டு ஈழத்தமிழர்களின் நிலை குறித்து நேரில் அறிய இலங்கைக்கு புறப்பட்டுச் சென்றனர். இது காங்கிரசின் கபட நாடகம் என நெல்லையில் வைகோ குற்றம் சாட்டினார். ஈழத்தமிழர்களை படுகொலை செய்துவிட்டு 3 லட்சம் தமிழர்களை முள்வேலி முகாம்களிலே 5 மாத காலமாக அடைத்து வைத்து அடிப்படை வசதிகளையும் இல்லாமல் வதைத்த ராஜபக்சே எதற்கு அழைக்கிறார்? நான் இவ்வளவு பேரை அடிமைகளாக அடைத்து வைத்திருக்கிறேன் காட்டுவதற்கா? கூண்டில் ஏற்றப்பட வேண்டிய சர்வதேச குற்றவாளி, தமிழ் இன கொலையை செய்த கொடியவன் ராஜபக்சே, அவன் அழைப்பை ஏற்று செல்வதே அவமானகரமானது என்று கருதுகிறவன். நான் மகாத்மாவின் சிஷியர்களை கோட்சே விருந்துக்கு அழைப்பதை போலவன் அழைத்திருக்கின்றான். ஆகவே இது தமிழர்கள் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபக்கனலை தணிக்க வைக்க, ஏற்படுகின்ற உணர்ச்சியை நீர்த்து போக வைக்க, எப்படி கடுமையான யுத்தங்கள் நடந்த போதும் நாடகம் ஆடினார்களோ அதை போல இதுவும் ஒரு கபட கண்துடைப்பு நாடகம். தமிழகத்தில் உள்ள கட்சிகளுக்கு ஒன்றின் மேல் ஒன்றுக்கு பகைமை நீடிக்கும் வரை இலங்கையில் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை.